ஸ்காம்ப்ரூ மார்க்மன் ஃபின்ச்சில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணொருவர் சம்பவ இடத்திலேயே மரணமானார். பெண்ணை மோதிய வாகனத்தை செலுத்திச் சென்ற சாரதி அந்த இடத்தில் நிற்காமல் தலைமறைவாகிவிட்டதாகவும், மதுபோதையில் வாகனம் செலுத்தியமையே விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் என்றும் காவல்துறை சந்தேகிக்கின்றது. சந்தேகநபரை காவல்துறையினர் தேடி வருகின்றார்கள். நீயும் நானும் காதல் கொள்ள நாட்கள் வேண்டுமா? என் நெஞ்சை கிள்ளி விட்டு நீயும் செல்வதெங்கம்மா? காதல் கொள்ள நாட்கள் வேண்டுமா? என் நெஞ்சை கிள்ளி விட்டு நீயும் செல்வதங்கம்மா? இது கனவா இல்லை நிகழ்வா? என் வாழ்வின் போது கனவே இவளா இவளா? வாழ்வில் ஒரு முறை மலர்வது காதல், அந்த காதலை நாம் திகட்ட திகட்ட ரசிப்போமா? நேரில் உனக்கான நழுவது சொற்கள், இருவரும் சேர்ந்தே வார்த்தைகளை தேடி பிடிப்போமா? என் நெஞ்சை கிள்ளி விட்டு நீயும் செல்வதங்கம்மா? இது கனவா இல்லை நிகழ்வா? என் வாழ்வின் போது நகர்வே இவளா இவளா? நேரம் போவது தெரியாமல் உந்தன் நேச கதைகளுள் என்னை தொலைக்கின்றேன். வேறு வேலையில் இருக்கும் போதும் உன்னை பார்த்ததும் என்னையே நான் மறக்கின்றேன். விபத்தில் உயிரிழந்த பெண்ணின் வீட்டில் அவரது கணவரினதும் பெண்ணை மோதிய வாகனத்தின் சாரதியினதும் உடல்கள் சடலங்களாக மீட்கப்பட்டன. பெண்ணின் இழப்புக்கு அவரது கணவர் பழிக்கு பழி தீர்க்கும் முகமாக பெண்ணை மோதிய சாரதியை கொலை செய்ததோடு தானும் தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்வதாக காவல்துறை பேச்சாளர் தெரிவித்தார்.